அனைவருக்கும் வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக மண்டலம் 10 இன்னைக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றிருக்குது. இதில் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் மண்டல குழு தலைவர்களும் நிலைக்குழு தலைவர்களும் இருந்திருக்காங்க. இங்கே இருந்த மாமன்ற உறுப்பினர் அனைத்து அதிகாரிகளும் இருக்காங்க. ஸோ இந்த குழு ஆய்வில் வந்து என்னென்ன மாதிரி வேலைகள் இந்த ஜோனில் நடந்துட்டுருக்கு, இது எந்தெந்த மாதிரி பெண்டிங்ஸ் இருக்குது, இதுக்கு என்னென்ன வகையில் மேற்கொள்ளலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டுருந்தது. மாமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்க வார்டில் இருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜோனல் ஆஃபீஸர்ஸும் அதுக்கான தீர்வுகளை வந்து அவங்களுக்கு விளக்கியிருக்காங்க. இது தவிர்த்து இந்த இடத்துல வந்து மழைநீர் வடிகால் வந்து 116 கோடி சிங்கார சென்னை ஃபண்ட்ஸ் மூலயமா நம்ம ஹானரபிள் சிஎம் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேலைகள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. இது தவிர்த்து சில விடப்பட்ட இடங்கள் எல்லாம் அடுத்த டெண்டரில் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற சொல்லி இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ரோட்ஸும் வந்து 178 ரோடு இந்த ஜோனில் மண்டலம் 10 இருக்குது. இந்த மண்டலம் 10 இருக்க 178 ரோடுகளும் வந்து சிங்கார சென்னை ஃபண்ட்ஸ் மூலயமா சீரமைக்கப்படும். பார்க்ஸ் 58 பார்க்குகள் இருக்குது. இந்த பார்க் 58 பார்க்குகளையுமே வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். அதை வந்து கண்காண சொல்லி மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். மழைநீர் வடிகால் ரோடுங்க, ரோடு எந்தெந்த ரோடெலாம் சரியில்லையோ அந்த ரோட்ஸ் 178 ரோடுகள் வந்து இப்போ எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் சீரான ரோடு அமைக்க சொல்லி சொல்லியிருக்கோம். பார்க்ஸ் பார்க் மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். கிடப்பில் எதுவும் இல்லை, கிடப்பில் எதுவும் அது பிரைவேடைஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது உண்மையான்னு விசாரிக்க சொல்லியிருக்கோம். ஜோனல் ஆஃபீஸர் விசாரிப்பாங்க, அப்படி இருந்தால் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாக அது கார்பரேஷன் இடம், கார்பரேஷன் ஆளுங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆய்வு வாரத்துக்கு ஒரு வாட்டி போகணும்னு நான் இப்போ தான் ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி சமூக நலக்கூடமும் சரி பரியல் கிரவுண்ட்ஸும் சரி போய் வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த அம்மா உணவகம் தொடர்பாக கேட்குறீங்க, அது ஏதாவது அதுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்க போகிறோமா, இன்னும் அது அதிகமாக? கண்டிப்பாக அது வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட ஆலோசித்து அதுக்கான நடைமுறைகள் இருக்கணும். அதிகாரிகள் வந்து அப்படி கேட்க வாய்ப்புகள் இல்லை. மாநகர சமூக நலக்கூடம் வந்து பப்ளிக் யூஸ்க்காக தான் அது ஓப்பன் பண்ணியிருக்கிறது. அது தவிர்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமூக நலக்கூடத்தில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மாநகராட்சி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கண்டிப்பாக அதை வந்து மாற்றி மாநகராட்சி கண்ட்ரோலில் கொண்டு வரும். எல்லாமே இப்போ மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு இடம் மட்டும் ப்ரைவேடைஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதா சொன்னாங்க. அது உண்மையாக என்னன்னு இன்னும் தெரியல. அதை விசாரிக்க சொல்லியிருக்க ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட, அவங்க விசாரிச்சு அது மாநகராட்சி டேக் ஓவர் பண்ணுங்க. அது ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். அம்மா உணவகத்தை பற்றி கேள்வி கேட்டார். அம்மா உணவு வந்து யாரும் பொதுமக்கள் சரியாக பயன்படுத்துறதில்லை. கிட்டத்தட்ட 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகிறது வந்து 50க்கு மேற்பட்ட அம்மா உணவுகள் இருக்குது. 325 அம்மா உணவுகள் 1500 ரூபாய்க்குள்ளே தான் வியாபாரம் ஆகுது. அதாவது செலவுகள் வந்து ஒரு அம்மா உணவகத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மாதம் செலவாகுது. 1.5 லட்சம் to 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறோம் ஒரு அம்மா உணவகத்துக்கு. ஆனால் வருமானம் என்பது அது வியாபாரம் தப்பு கிடையாது. சமூக ஆனால் வந்து 30,000 மாதத்திற்கு 30,000 25,000 தான் அது வந்து இதுவாகுது. இல்லை மாநகராட்சிக்கு நஷ்டம் ஒரு அம்மா உணவகம் மூலமாக 1 லட்சம் ரூபாய் ஆகுது. ஒரு அம்மா உணவகத்துக்கு நஷ்டம் ஏற்படுது. அதனால் ஆனால் இந்த திட்டம் வந்து வனத்துறை தமிழக முதல்வர் அவர்கள் இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர்கள் முன்னாள் முதல்வர் ஆரம்பித்த திட்டம் இது அப்படியே தொடரும் என்று ஒரு பெருந்தன்மையான மனப்போக்கோடு இதை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். கடந்த ஆண்டு செலவினம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த செலவினம் ஏற்பட்டிருக்கு.
அப்ப திருப்பி 100 பேர் வரும்போது ஏற்கனவே 20 பேர் தான் கொடுத்தாங்கனால அங்க வியாபாரம் நீ சொன்ன வியாபாரம் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. சோ இந்த பிரச்சனைகள்ங்கிறது நமக்கு போன வருடங்கள்ல லாக் டவுன்ல பெரிய அளவு அம்மா உணவகங்கள் உதவி பண்ணிருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு மேல மானாதாரச் செலவு செலவும் செய்திருக்கு. அம்மா உணவகத்துக்கு மக்கள் மத்தியில் இருந்து வரவேற்பு கிட்டே இல்ல. அது மேம்படுத்தலாம். பல இடங்கள்ல அந்த உணவு தரம் வந்து குறைந்திருக்கிறதுனால வாடிக்கையோட எண்ணிக்கை குறையுது. இதை நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கோம்? அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டே கூட தரக மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல. பட் அதுக்கான பில்ஸ் வந்து மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா உணவகம் எதெது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எதெது ஒர்க் ஆகல அப்படின்றது ஆனரபிள் சிஎம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தர்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். அப்போது மட்டும்தான் டைம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் வாங்க சார், நானே இப்போ போய் காமிக்கிறேன் எத்தனை அம்மா உணவகம் பூட்டி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாநகராட்சி சார்பு தான், பட் அங்கே வேலை செய்கிறவங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். மேயரோட கருத்து என்னன்னா, மேயர் சொல்ல வர செய்தி என்னன்னா, அம்மா உணவுகள் நாங்கள் வந்து பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம், ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறது இல்லை எங்களுக்கு, அதனால நஷ்டங்கள் தான் மாநகராட்சிக்கு வருது. அதாவது அம்மா உணவகத்தால் ஒருடைய அம்மா உணவகத்துக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறது. நீங்களே ஒரு கேள்வி சொல்லுங்க, 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டப்சடியோடு தான் இந்த மாநகராட்சி அது நடத்துது. ஏன்னா மனத்துக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர்கள் ஆரம்பித்த திட்டம், முன்னாள் முதல்வர் பெயரில் செயல்படுத்திய திட்டம் என்பதால் அதை வந்து நம்ம எதுவும் அதுக்கு நம்ம ஏதோ எதுவும் நம்ம தொந்தரவு பண்ணவோனா அது பொதுமக்களே இருக்கட்டும் என்று அவருடைய பெருந்தன்மையான மனப்போக்கினால் தொடர்ந்து மாநகராட்சி அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கான திட்டங்கள் கொடுத்திருக்கோம், டெண்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அமைக்கப்படும். தான் டெண்டர் கூப்பிடுறோம். சென்னை மாநகராட்சி கிட்ட அந்த சமுதாய நலக்கூடங்கள் நிறைய சமுதாய நலக்கூடங்கள் இருக்கு. அந்த மாதிரி நலக்கூடங்களை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தனியார் மண்டபத்துல இந்த மாதிரி மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியம். இது ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் சார். உள்ள வந்து கேட்டீங்களா?